வந்துள்ளேன். 40 வருடங்களாக சமூக சேவை செய்தேன். முதலில் நான் வந்து பாரத பிரதமர் மதிப்புக்குரிய திரு மோடி ஐயா அவர்களுக்கு வந்து நான் என்னுடைய முழு வணக்கத்தையும் முதல் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம் ஐயா அவர்கள், நீங்க எங்கிருந்தாலும் என்னோட வணக்கம் சேரட்டும். ஏனென்றால் 40 வருடம் சமூக சேவை செய்துட்டு நாங்க இருக்கும் போது எல்லாரும் பயன்படுத்தினாங்க. ஆனா பாரதிய ஜனதா கட்சி தான் எங்களை இந்த இரு கரம் கூட்டி, நான் நேசக்கரங்கள் நிறுவனத்தில்தான் நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன், இரு கரம் நீட்டி எங்களை வந்து வரவேற்றாங்க. சிறுபான்மையினருக்கான திருப்பூர் தெற்கு மாவட்ட பொதுச் செயலாளராக வந்து என்னை அமர்த்திய நமது தலைவர் அன்புக்குரிய சகோதரர் மங்களம் ரவி அவர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை. அதே மாதிரி இங்க ஜோதிஸ்வரி மேடம் அவங்க இருக்காங்க, மாநில தலைவி அவங்க. இப்ப இல்ல, நாங்க எப்ப உடலப்பேட்டைக்கு 2001 நாங்க வந்தோமோ அன்னைக்கே எங்களை வந்து கைப்பிடிச்சாங்க. ஆனா நான் வந்து இவங்க எல்லாம் கைப்பிடிக்கும் போது எனக்கு தெரியல, நான் வந்து இந்த கட்சியில தான் சேருவேன் இணைவேன்னு எனக்கு தெரியவே தெரியாது. ஆனா இதுதான் என்னோட ஃபர்ஸ்டும் கடைசியுமா இருக்கும். ஏன்னா நான் வந்து இதுல தான் இருப்பேன். என்னோட உடல் மண்ணுக்கு உயிர் பிஜேபிக்கு. ஏன் தெரியுங்களா நான் சொல்றேன், எனக்கு வந்து ரொம்ப பிடித்து மோடி அவர்களால் அவரோட பணியை வந்து பார்த்து அவர் மேல ஒரு பெரிய ஈர்ப்பு வந்து, அதே மாதிரி வந்து நம்ம மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் மேல அவரோட மேலேயும் ரொம்ப மதிப்பு வந்து, இதெல்லாம் வந்த பின்னாடிதான் அன்புக்குரிய சகோதரர் கண்ணாயிரமண்ணன் வந்து அந்த அண்ணன்கிட்ட நான் பேசும்போது சொன்னாரு, என்னோட அண்ணன் தான் அவரு சொன்னார், நீங்க வாங்க நம்ம வந்து சேர்ந்து செய்யலாம் அப்படின்னாரு. அதனால இன்னைக்கு போய் இது சொல்லல, என்னைக்கும் இதுலயே கடைசி வரைக்கும் நான் இருந்து ஐயாவும் பேசும்போது சொன்னாங்க, நம்ம மதிப்புக்குரிய பேராசிரியர் திரு கனகசபை திட்டங்கள், நானும் 40 வருஷமா எனக்கு தெரியுங்க மத்திய அரசாங்கம் திட்டங்கள் வந்து அவ்வளவு திட்டங்கள் இருக்கு, ஆனா அது எல்லாமே அந்த முறைப்படி போய் சென்றடையல. ஆனா இன்னைக்கு வந்து திட்டங்கள் ஃபுல்லா வந்து மக்களுக்கு போய் சென்றடைந்தாலே போதும், நிறைய வந்து நம்ம மத்திய அரசாங்கத்தை மோடி பத்தி எல்லாருக்கும் புரிஞ்சுக்கணும். ஆகையினால என்னோட பணி வந்து நானு கண்டிப்பாக தமிழ்நாட்டுல நம்ம அந்த திட்டங்களை பூரா நான் எடுத்து செல்வேன் என்று சொல்லி கூறிக்கொண்டு நிறைய நேரம் இருக்கு. நான் வந்து இனி வருகின்ற காலங்கள் நான் பேசுறேன், என்னை பத்தி இங்க நிறைய பேருக்கு தெரியும். நான் வருகின்ற காலங்கள் கிட்ட சிறப்பா பேச இந்த வாய்ப்பு தந்த அனைவருக்கும் அன்பு சகோதரி கார்த்திகா, என்னை வீடு தேடி வந்து நீங்க கண்டிப்பா வரணுமான்னு சொல்லி என்னை அழைச்சு அவங்க சரி நம்மளோட நிறைய தலைவர்கள் கூட வந்தாங்க, பேர் எனக்கு ஞாபகம் வரல மாட்டேச்சு. ராதிகா வந்தாங்க, பரிமளம் வந்தாங்க, மகேஸ்வரி இவங்க எல்லாரும் வந்தாங்க. எல்லாரும் வந்து பேசிதான் இன்னைக்கு இந்த ஒரு பெரிய வாய்ப்பு நான் வந்து கொடுத்துக்கிறாங்க. எனக்கு இது முதல் அரசியலில் கன்னி பேச்சு, சமுதாயத்தில் அல்ல அரசியல் வந்து முதல் பேச்சு எனக்கு பேச வாய்ப்படுத்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும். இங்க இருக்கிற எல்லாத்தையும் பார்க்கும் போது எனக்கு உத்வேகம் பிறகுது. நான் போய் சார்கிட்ட சொன்னப்போ எனக்கு வந்து அப்படி ஒரு இதா இருக்கு, எனர்ஜெட்டிக்கா இருக்கு. நான் பார்த்ததுலயே வந்து அத்தனை பேர் எனர்ஜெட்டிக்கா இருக்காங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் இந்த கட்சியில நான் கண்டிப்பா நிற்பேன். எங்க சார் சொன்னாரு, கண்ணாயிரமணி கிட்ட ஒரு வார்த்தை சொன்னாரு, ஆனா நான் உங்களை நம்பி அனுப்புறேன் பாத்துக்கோங்க அப்படி சொல்லி சொன்னாரு. அவங்க வந்து ரொம்ப விருப்பப்பட்டு வர்றாங்க, நீங்க பாத்துக்கோங்க. ஏன் விருப்பப்பட்டு வந்தானே, ஈர்க்கப்பட்டு வந்தேன். அதனால தயவு செய்து நான் வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் எப்பவும் வந்து உறுதுணையா இருப்பேன் சார். நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. சிறுபான்மையினருக்கு உண்மையான பாதுகாப்பு தேசிய மாடல் உலகத்தின் உத்தம தலைவர் நரேந்திர மோடி தான் என்றும், மத சார்பு பேசுகின்ற திராவிட கட்சிகளுக்கு தன் முதல் பேச்சிலே செருப்படி கொடுத்த மாவட்டம் சிறுபான்மை பிரிவினுடைய பொதுச் செயலாளர் திருமதி நேசமணி அவர்களுக்கு நன்றி பாராட்டி, அடுத்து நகரத்தினுடைய முன்னாள் தலைவர் திரு பி என் ராஜேந்திரன் அவர்களை கண்டனம் உரையாற்ற அன்புடன் அழைக்கின்றோம். இந்த இனிய மாலை வேளையில் சொல்ல இந்த மழையும் பொருட்படுத்தாமல் இல்லை நம்முடைய
தமிழகத்தின் இளம் சிங்கம் எவ்வளவு அண்ணாமலை அவருடைய பின்னாடி ரெண்டு சேர் மூணு சேர் ஆணையை ஏற்று கிடைக்காது ஒரே அரசினுடைய ஆயிரம் செயல்பாடுகளை கண்டித்து அடிப்படையிலே தமிழகம் முழுவதும் கிட்டத்தட்ட 60 இடங்களில் கூட்டங்கள் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய தமிழக பாரதிய ஜனதா கட்சியினுடைய திருப்பூர் தெற்கு மாவட்டத்தினுடைய தலைவர் இந்த கூட்டத்தை தலைமையை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அந்த தலைவர் மங்களம் ரவி கூட்டத்தில் சிறப்புரையாக வந்திருக்கக்கூடிய கல்வியாளர் எங்களுடைய வழிகாட்டி அவரே போயிருக்கும் பல்வேறு வாக்குறுதிகளை திமுக கொடுத்தாங்க. அந்த வாக்குறுதிகள் கொடுக்கும் பொழுதே இதே இடத்துல மேடை கூட்டம் வந்திருந்தார். அப்ப பேசும்பொழுது சொன்ன சில விஷயங்கள் நிறுவனம் அன்றைய கூட்டத்தாளர் சொன்னார் முருஞ்சி மத்திய அரசுடைய கட்டுப்பாட்டில் இல்ல மாநில அரசு ஊழகப்பிரிவினுடைய ஆட்களை வச்சுக்கிட்டு இதுதான் மத்திய அரசுடைய வரி, மத்திய அரசு வரி இருக்கு, மத்திய அரசு விலை உயர்த்தது அப்படின்னு சொல்லி ஒரு பொய்யான பிரச்சாரத்தை இன்னைக்கு வரைக்கும் முன்னெடுத்து இருக்கிறாங்க இந்த கட்சிக்காரங்க. இந்த அரசுக்கு கண்டனம் தெரிவிக்கணும் அந்த 517 தலைவருடைய மாணவர்கள் மிகப்பெரிய அளவில் தங்களை தயார்படுத்திக் கொண்டு தமிழ்நாட்டில் நிறைய மாணவர்கள் அரசு பள்ளி மாணவர்கள் நீட்ல வந்து தேர்ச்சி பெற்று மருத்துவத்தில் சேர்ந்துட்டாங்க. ஆனால் இந்த நீட் தேர்வு வந்து இந்த அரசாங்கம் எதிர்க்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இது வந்து ஒரு முதலாளித்துவத்தினுடைய அந்த திமுக முதலாளிகளுடைய மருத்துவ கல்லூரிகளை பணம் சம்பாதிக்கிறதுக்கான ஒரு வழியை தடுத்தது. இந்த நீட் தேர்வு அந்த மாணவர்களுடைய வாழ்க்கையை சீரழித்து கோடிகளை சம்பாதிக்கக்கூடிய ஒரு வழிமுறையாக இருக்கிறதுனால இதை அவங்க பிரச்சாரத்தில் பேசிட்டே இருக்கிறாங்க. ஆனால் நிச்சயமாக அவங்களால எடுக்க முடியாது. காரணம் இது வந்து உச்ச நீதிமன்றத்தினுடைய உத்தரவின்படி எடுக்கப்பட்ட ஒரு முடிவு, அதன்படி நடத்தப்படுகின்ற ஒரு தேர்வு. இது மாதிரி வரிசையை சொல்லிட்டே போகலாம். நேரமில்லை குறைவாக இருக்கிற காரணத்தினால இன்னும் நிறைய பேர் பேச வேண்டிய நண்பர்கள் இருக்கிற காரணத்தினாலையும் இத்துடைய சுற்றுலா நிறைவு செய்கின்ற நன்றி வணக்கம். நன்றி திரு ராஜதன் அவர்கள். நன்றி தெரிவித்து மாநில இணைவெளியினுடைய செயலாளர் யோகேஸ்வரன் அவர்களை கடன் உரையாற்ற அன்புடன் வருகின்றோம். பாரத அன்னையின் பொற்பாதங்களை தொட்டு வணங்கி
திருப்பூர் தெற்கு மாவட்டத்தின் ஆற்றல் மிகு எழுச்சிமிகு தலைவர் மங்களம் என் ரவி அவர்களையும், மாநில துணைத் தலைவர் பாசத்திற்குரிய அண்ணன் கணேசபாதி அவர்களையும், அண்ணன் கர்னல் பாண்டியன் அவர்களையும் மட்டும் என்னுடன் பயணித்துக் கொண்டிருக்கும் சக மாநில மாவட்ட மண்டல கிளை நிர்வாகிகளும் காவிப்படை அனைத்து சொந்தங்களையும் மற்றும் மகளிர் அணி சொந்தங்களையும் வணங்கி, இந்த திமுக அரசு கண்டிச்சு இன்னைக்கு 57 இடத்துல தமிழகம் உள்ள மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் தலைமையில இன்னைக்கு உண்ணாவிரத போராட்டம் நடந்துட்டு இருக்கு. அதனோட ஒரு பகுதியா திருப்பூர் தெற்கு மாவட்டத்துல உடுமலைப்பேட்டையில நம்ம நடத்திட்டு இருக்கிறோம். இதுல பாத்தீங்கன்னா தேர்தல் அறிக்கையில திமுக சொல்லி இருக்கிறது என்னன்னு திருக்குறளை வந்து தேசிய நூலா அறிவிக்கிறதுக்கு நாங்க வந்து பரிந்துரை மத்திய அரசு வலியுறுத்தும்னு சொல்றாங்க. நீங்க திமுக கட்சி ஆரம்பிச்சதுப்பா 1947, அதுக்கு முன்னாடியே திருவள்ளுவர் வந்து திருக்குறளை இயற்றி, ஆனா 1794 இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணிருக்காங்க. இப்ப அதை ஹிந்திலயும் டிரான்ஸ்லேட் பண்ணிருக்காங்க நம்ம மத்திய அரசு. ஆனா நீங்க என்ன சொல்லிட்டு இருக்கீங்கன்னா திருக்குறளை வச்சு ஏமாத்திட்டு இருக்கிறீங்க. நீங்க ஒன்னே ஒன்னு திருவள்ளுவர் கொடுத்த அங்கீகாரம் என்னன்னு பாத்தீங்கன்னா, திருவள்ளுவர் காவியா இருந்ததை நீங்க மாத்தினதா, கருப்பா மாத்தினதா. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தமிழ் தமிழ் தமிழ்ங்கிறீங்க. தமிழ் தோன்றி 5000 வருஷத்துக்கு மேலாச்சு, உங்க கட்சி தோன்றியே கிட்டத்தட்ட 70 வருஷத்துக்கு ஆச்சு. ஆனா நீங்க தமிழ் தமிழ் தமிழ்ங்கிறீங்க. செம்மொழி மாநாடு தமிழை வச்சு என்ன பண்றீங்க, உங்களோட கட்சி உங்களோட இயக்கத்தை உங்களோட தொண்டர்களுக்கு எவ்வளவு திருட முடியுமோ அதுக்காக நீங்க தமிழை பயன்படுத்துறீங்களே தவிர, தமிழ் அப்படிங்கிற எந்த இடத்துலயும் நீங்க தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதே இல்ல. உங்களோட பாத்தீங்கன்னா உங்களோட இந்த வருஷோட பட்ஜெட் பாத்தீங்கன்னா இங்கிலீஷ்ல வெளியிடுறீங்க. அந்த அளவுக்கு இருக்குது உங்களோட தமிழோட ஆர்வம்.